மத்திய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டிருந்த டானா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றது. நாளை ஒடிசா மேற்கு வங்கம் இடையே கடையை கடக்கும் என்று வானிலை மையம் தகவல். திருப்பத்தூர் கோவை மாவட்டங்களில் இரவிலும் வெளுத்து வாங்கிய கனமழை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குட்டிய மழையால் வெள்ளக்காடான வீதிகள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேர் 2 விசைப்படகுகளுடன் சிறைபிடிப்பு. இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறலால் தமிழ்நாடு மீனவர்கள் கொந்தளிப்பு. தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. கட்டுக்கட்டாக கணக்கில் வராத பணம், முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். தஞ்சையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 15 மணி நேரம் சோதனை. வைத்திலிங்கம் ஆதரவாளர்கள் பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சரத்பவார் கட்சிகள் தலா 85 தொகுதிகளில் போட்டியிட உடன்பாடு. எஞ்சிய இடங்களை இதர கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க முடிவு. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் சொத்து மதிப்பு 12 கோடி. வயநாடு மக்களவை இடைத்தேர்தல் வேட்புமனுவில் பிரியங்கா காந்தி தகவல். பாலிவுட் நடிகர் சல்மான்கானிடம் 5 கோடி கேட்டு கொலை மிரட்டல் விடுத்தவர் கைது. ஜார்க்கண்டை சேர்ந்த காய்கறி வியாபாரி ஷேக் உசேனை கைது செய்து விசாரணை. தீபாவளியையொட்டி கோவையில் நள்ளிரவு 1 மணி வரை வியாபாரம் செய்ய அனுமதி. கடை வீதிகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை. சாயப்பட்டறை கழிவுகளால் மஞ்சள் நிறமாக மாறும் நொய்யலாறு. விவசாயத்திற்கே பயன்படுத்த முடியாத நிலை உருவாகியிருப்பதாக கரூர் மக்கள் கவலை. வைகை ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டபடி பாய்ந்தோடும் வெள்ளம். தண்ணீர் கரை புரண்டோடும் கண்கவர் கழுகு பார்வை காட்சி. உதகையில் வாழ்நாளில் 1 முறை மட்டுமே பூக்கும் அரிய வகை மலர். 13 ஆண்டுகளுக்கு பிறகு பூத்த மலரைக் கண்டு சுற்றுலா பயணிகள் வியப்பு. T20 கிரிக்கெட் போட்டியில் 344 ரன்கள் குவித்து ஜிம்பாப்வே அணி உலக சாதனை. ஜிம்பாப்வே வீரர் சிக்கந்தர் ராசா 33 பந்துகளில் சதம் அடித்து அசத்தல். இந்தியா நியூசிலாந்து இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். முதல் போட்டியில் அடைந்த தோல்விக்கு இந்தியா பதிலடி கொடுக்குமா என எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.